MCR Wonder White Collection. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் விழாவிற்கு உறையிருந்திருக்கும் பெரியவர்களுக்கும் நக்கீரனின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள். புனேயில் நம்ம அண்ணா ஒருத்தர் இருக்கார், டாக்டர் பாலா. அவர் வந்து மன்னார்குடியிலிருந்து சிப்பாயாக வேலைக்கு போய் புனேயில் ஒரு பெரிய பாலாஜி சொசைட்டி ஒன்று வச்சு ஒரு யூனிவர்சிட்டி. இப்போ வேந்தர் ஆகிட்டார், கடின உழைப்பு. அப்போது அவர் எனக்கு நல்ல தொடர்பு இருக்குது. சினிமா சீக்ரெட்டு நான் வந்து ஒரு 6 பாகம் கொண்டு போய் கொடுக்குறேன். படிச்சுட்டு ஒரு நாள் கேட்டார், தம்பி இந்த கலைஞான இவ்வளவு பண்ணியிருக்காரு, அவருக்கு இதுவரைக்கும் யாரும் பாராட்டவே இல்லையா அப்படின்னார். என்ன நம்ம பொழப்பு நல்லா போகுதுன்னு என்ன, நான் நம்ம பொழப்பு நல்லா போகுது. அவர் எழுதுறது என்னென்னா, ஒரு வாலிக்கு அவரை முதல்ல போய் எப்படி நாங்கள் தொடர்பு கொண்டோம்னா வேறு ஒன்றும் இல்லை. சினிமாவை பற்றி நாங்கள் எழுதுகிறோம், சினிமாவில் நடக்கிறத எழுதுகிறோம், சினிமாவில் என்ன நடந்து போச்சுன்னு எழுதுகிறோம். இந்த நல்ல விஷயத்தில் எழுதுறதுக்கு 4 பேரை பார்க்கணும், பார்த்து எழுதுங்கிறத மீன் நான் என் தம்பி சக்திவேல்னு ஒரு தம்பி அனுப்புகிறேன். அப்போ நான் என்னென்னா ஒரு ஐடியா கொடுத்தாரு, கலைஞானம் நிறைய விஷயம் இருக்குப்பா, அவரை எழுத சொல்லு அப்படின்னு தானந்தன் தான் சொன்னார். நானும் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன், அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். சரிப்பா எழுதுகிறேன். போஸ்டர் ஒட்டில் எதுவுமே ஒட்டலை சார். முதல் நாள் அறிவிப்பு, முத இதழ் அறிவிப்பு, அடுத்ததில் ஆரம்பிச்சிட்டோம், போய்கிட்டே இருக்குது. நான் இதை சொல்கிறேன் அவர்கிட்ட, 30 வாரம் ஆச்சு, 40 இதழ் ஆச்சு, 50 இதழ், கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் எழுதினார். 6 வால்யூம் போட்டோம், நல்ல பத்திரிக்கை போச்சு. இது மட்டும்தான் எனக்கு தெரியும், பாராட்டதெல்லாம் என் வேலை இல்லை அப்படின்னு. அப்போ இல்லை தம்பி, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னாங்க. நான் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. திடீர்னு முந்தா நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, பாலா பேசினார். தம்பி அவருக்கு பாராட்டு விழா வைக்கிறாங்களே என்னார். ஆ அப்படியா சொல்லிட்டு இருந்தார், என்ன தெரியல என்ன. காலையில் அப்பா ஃபோன் பண்ணார், எப்பா குடும்பத்தோடு வந்துரு சொன்னார். எங்கே என்ன, ஏ இன்றைக்கி பாராட்டு விழா எனக்கு வச்சுருக்காங்க அப்படின்னார். எனக்கு பத்திரிக்கை ஒன்றும் வரலண்ணே, ரெண்டாவது பெருசுகள்லாம் வருது, பெரிய பெரிய பெருசு. இது நம்ம மூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களுக்கு தேவைப்படும், சில இடங்களுக்கு தேவைப்படாது. இதனால் நம்மளை வேணான்னு விட்டுருப்பாங்கண்ணே, அதனால் நான் வந்தாங்க நல்லா இருக்காதுண்ணே அப்படின்னேன். அப்போது அப்படியா சரி அப்படின்னு யார் பாலாட்ட சொல்லிட்டேன், பாலாண்ணன்ட்ட. காலையில் அப்பாட்டையும் அதான் சொல்கிறேன், ஏ நீ குடும்பத்தோடு வருவேன்னு நான் சொல்லியிருக்கேன், என் பொண்டாட்டி இன்றைக்கி தான் வரா. எங்கே ரெண்டு பேரும் எத்தனை நாள் ஆச்சு வெளியே போய், எங்கள் அம்மா கோச்சுட்டு போயிடுச்சு, 90 வயசில் பாருங்கள். எங்கள் அம்மா கோச்சுட்டு போய் இப்போ நான் வந்தவுடனே பார்த்தேன், வீட்டுக்கு வந்தாச்சா என்ன, இன்றைக்கி நைட் தான் நான் வீட்டுக்கே போகிறேன்னுச்சு. நான் அதுக்கப்புறம் அந்த கதையை சொல்கிறேன். அப்போ எல்லையா நீ அப்படின்னாரு. இல்லைப்பா நான் வரல, கோச்சுக்காங்க. நமக்கு ஒரு பிச்சைக்கார புத்தி இருக்கும் பாருங்கள் எப்பயுமே. நான் சொன்னேன், எப்பா நான் வராட்டா என்ன, நீங்கள் பேசும்போது தான் நக்கீரனில் நான் எழுதுனேன்னு 4 தடவை சொல்ல மாட்டிங்களா, எப்படி அப்படி சொல்லிட்டாலே நம்ம ஞாபகம் வந்துடும்ல அப்படின்னேன். அது நான் சொல்கிறேன், சரி வை அப்படின்னாரு. கொஞ்ச நேரத்தில் நம்ம கரகரத்தை தோற குரலில் டைரக்டர், என்ன தம்பி உனக்கு பத்திரிக்கை வரலையா அண்ணாரு, வரலண்ணே. அந்த பிஆர் கொடுத்து சொன்னேன் அண்ணாரு, ஏண்ணே இன்றைக்கி தானே விழா, இன்னைக்கு காலையில் வரைக்கும் வரலண்ணே, நீ விட்டுருண்ணே. நான் அப்படி தான் சொன்னேன், விட்டுருண்ணே. ஏன்னா அப்பயும் சொன்னேன் பாருங்க, நம்ம மூஞ்சிக்கு சில இடங்களில் தோதுப்படாது, ரெண்டாவது கலைவாணர் இறங்கும், வாசல்லே நீட்டி விட்டாங்கன்னா சிக்கலாகி போகும், அதனால் நான் வரலண்ணே அப்படின்னேன். சேச்சா நீ வர்ற, 2 வார்த்தை பேசுகிற, வைஃப் போனேன்னு வச்சுட்டார் எவரு. கொஞ்ச நேரம் கழித்து நிக்கில் பதறி அடித்து பத்திரிக்கை வந்துச்சு, நான் வந்துட்டேன். எங்களுக்கு அதாவது ஒரு கலைஞானம் 75 வருட அனுபவம்,
91 அது இப்போ 19 கிடைச்சாலும் சரி 91 கிடைச்சாலும் பாராட்டு பாராட்டு தான். ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா, இவ்வளோ விஷயம். இப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ கேஆர் சொல்லும்போது இப்போ பேச போகிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க அனுபவங்களை சொல்லுவாங்க, அத்தனை அனுபவங்களை. அதாவது நீங்கள் போய் உட்காந்து ஒரு அந்த அண்ணன் சொன்ன மாதிரி தான், ஒரு 2 மணி நேரம் பேசுங்களேன், எங்களுக்கு 4 இஷ்யூக்கு மேட்ரு வரும். அவ்வளோ மேட்ரு. முதல்ல சீக்ரெட்டில் சீக்ரெட் எழுத வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 பாகம் வரைக்கும் எழுதிட்டோன்னு வச்சுக்கேன். அடுத்து எங்கள் கங்கமன்னன் எழுதினார், அப்புறம் ராதாகிருஷ்ணன் எழுதினாங்க. அதுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் விடலை. ஏப்பா இந்த கேரக்டர்னு நிறைய விஷயம் இருக்குது, எழுதிடுவோமா அப்படின்னாரு. இப்போ எழுதிட்டுருக்காரு. நீங்கள் நான் கலைஞருக்கு அடுத்தபடியாக நீங்கள் வந்து ஞாபக சக்தியில், நான் அதான் சொல்கிறேன், ஞாபக சக்தியில் இன்னமும் தோண்டி 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 இன்னும் தோண்டி எடுக்கலாம் போல. அதாவது இந்த கிணறு, நம்ம ஒரு 4 கிணறும் பாங்க எங்கள் ஊரில், 4 கிணறுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம்தான் அதாவது ஆழம் இருக்கும், தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். அது வந்து ஊற்று அது எடுக்க எடுக்க வந்துட்டுருக்கிற மாதிரி அப்பாட்ட வந்து கேரக்டர் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த விழா அதுவும் 90 வயசுக்கு பிறகு ஒரு விழா எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது எங்கள் டைரக்டருக்கு தான், அந்த கேப்னு சொன்ன மாதிரி டைரக்டருக்கும் இந்த அவர்களை சேர்ந்த அனைவருக்கும் நக்கீரன் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.